Hi students, in the video la example 2.23 paakaporom. Check whether the following sequences are in AP or not. Adhaadu keel varum todar varisai oru kootu todar varisaiya illaya ena sodikka appdin ketirukanga. Okay va? Ippa vandu inge oru sequence kuduthirukanga. Indha sequence vandu AP ya? Okay va? Kootu todar varisaiya appdin ungala check panna solranga. Eppadi vandu oru sequence AP ya appdin check panna mudiyum? நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா அதோட டிஃபரன்ஸ் அதாவது பொது வித்தியாசம் வந்து சமமா இருக்கான்னு பார்க்கணும். அப்படி சமமா இருந்துச்சுனா அது வந்து ஒரு கூட்டு தொடர் வரிசை. சமமா இல்ல ஈக்குவலா இல்லனா அது வந்து AP கிடையாது. ஓகேவா? சோ இப்போ இதுல இந்த கமாக்கு முன்னாடி இருக்குலையா இதுதான் ஃபர்ஸ்ட் டம் T1. இதுதான் செகண்ட் டம் T2. தென் தேர்ட் டம் T3. ஓகேவா? சோ இப்போ இதோட d கண்டுபிடிக்க போறோம். சோ d கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து t2 - t1 போட்டுக்கலாம். ஓகே. சோ டம் 2 2x + 3 னு இருக்கு - டம் 1. டம் 1ங்கிறது x + 2 - வந்திருக்கதனால பிராக்கெட் போட்டு x + 2 அப்படினு போடணும். ஓகேவா? தென் இந்த மைனஸ உள்ள இருக்கிற ஒவ்வொரு டம்மோடையும் மல்டிப்ளை பண்ணனும். அப்ப 2x + 3 இந்த ப்ளஸ் எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ்னு வரும். தென் இந்த ப்ளஸ் 2 வந்து மைனஸ் 2னு வரும். ஓகேவா? ஏன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் தென் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 2x இந்த எக்ஸை பக்கத்தில் எழுதிக்கிறோம் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 மைனஸ் 2 அப்படின்னு வரும். இப்போ 2x மைனஸ் எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 மைனஸ் 2 வந்து 1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு வந்துருச்சு. சரியா? இப்போது ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சு அதை வச்சு நம்ம வந்து இது ஒரு ஏபியான்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் நம்மளுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸாவது தெரியணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறோன்னா அதே டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். T3 மைனஸ் T2 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போயும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக தானே வரும் ஒரு ஏபியாக இருந்தால். ஸோ T3 அப்படிங்கிறது 3x ப்ளஸ் 4 மைனஸ் T2ங்கிறது 2x ப்ளஸ் 3. ஓகே. ஸோ இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷன் அப்படியே தான் வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மைனஸ் இருக்கிறனால மைனஸை உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்மோடையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ ப்ளஸ் 2x வந்து மைனஸ் 2x மாறும். தென் ப்ளஸ் 3 வந்து மைனஸ் 3 மாறும். அப்போது 3x மைனஸ் 2x ப்ளஸ் 4 மைனஸ் 3 அப்படின்னு வரும். ஓகே. அப்போ 3x மைனஸ் 2x எக்ஸ் தென் ப்ளஸ் 4 மைனஸ் 3 பிக்கர் நம்பரோட சிம்பிள் ப்ளஸ். ஸோ 4 - 3 - 1. ஓகே. இப்போ பாருங்கள் இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 1 தான் வருது. தென் இங்கேயும் உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் 1 தான் வருது. அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக வருது இல்லையா? அதாவது பொது வித்தியாசம் ஈக்குவலாக வருது. ஓகே. ஸோ அதனால் சின்ஸ் T2 - T1 இஸ் ஈக்குவல் டு T3 - T2 த கிவன் சீக்வன்ஸ் இஸ் அன் ஏபி. கொடுத்துள்ள தொடர் வரிசை ஒரு கூட்டு தொடர் வரிசை ஆகும். ஓகே. இஸ் அன் ஏபி. தெர்ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் 2, 2x ப்ளஸ் 3, 3x ப்ளஸ் 4 ஒரு கூட்டு தொடர் வரிசை ஆகும் அப்படின்னு தமிழில் எழுதணும். ஓகேவா? ஸோ இதில் செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 2, 4, 8, 16 எக்ஸட்ரான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து இதுதான் T1 T2 T3 T4. ஸோ இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா அப்படின்னு நம்மளை செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம டி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? வரிசையாக இருக்கிற நம்பர்ஸில் வந்து அட்லீஸ்ட் 2D கண்டுபிடிக்கணும். அந்த 2D ஈக்குவலாக இருந்ததுனாலே நம்மளுக்கு வந்து இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டி எப்படி கண்டுபிடிப்போம்? T2 - T1. ஓகே. ஸோ T2ங்கிறது 4 மைனஸ் T1ங்கிறது 2. அப்போ 4 - 2 - 2 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டி என்ன பண்ணுவோம்? அடுத்த ரெண்டு நம்பர் அதாவது T3 - T2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 8 - 4. 8 - 4 இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ இதை கம்பேர் பண்ணாலே தெரிஞ்சு போச்சு. அதாவது 2ம் 4ம் ஈக்குவல் இல்லை. டி வந்து காமனாக தானே வரணும். அப்படி காமனாக வந்துச்சுன்னா தானே அது ஏபின்னு சொல்ல முடியும். தர் ஃபோர் சின்ஸ் T2 - T1 இஸ் நாட் ஈக்குவல் டு T3 - T2 2, 4, 8, 16 இஸ் நாட் அன் ஏபி. ஓகே. ஸோ 2, 4, 8, 16 ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகாது, இல்லை அப்படின்னு முடிக்கணும்.
ஸோ இப்போ இந்த சம் எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து தேர்ட் சப்டிவிஷன் 2.23ல் எக்ஸாம்பிள். இப்போ இதுலேயும் வந்து நம்ம T1, T2, T3, T4னு நாலு எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அட்லீஸ்ட் ரெண்டு டி கண்டுபிடிச்சி அது ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். அப்படி இருந்ததுன்னா அது வந்து ஒரு ஏபி, ஓகேவா? ஸோ அப்போது டி இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1, தட் இஸ் ஈக்குவல் டு 5√2 மைனஸ் 3√2 வரும். ஸோ 5 - 3 வந்து 2, ஸோ 2√2 எழுதலாம், ஓகே? ஸோ அடுத்த டி பார்த்தீங்கன்னா T3 - T2, அதாவது 7√2 - 5√2, தட் இஸ் ஈக்குவல் டு அகைன் 2√2 வருது பாருங்கள். இப்போது இந்த ரெண்டு டீமே ஈக்குவலாக இருக்குது, ரைட்டா? சின்ஸ் T2 - T1 இஸ் ஈக்குவல் டு T3 - T2, 3√2, 5√2, 7√2, தென் 9√2 இஸ் அன் ஏபி. இது ஒரு கூட்டு தொடர் வரிசை ஆகும் அப்படின்னு எழுதி முடிக்கணும், ஓகே? தட்ஸ் ஆல்.